தமிழக மக்கள் அனைவருக்கும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட இருக்கிறார். அண்ணாமலைக்கு அதிமுக முழு ஆதரவு கொடுக்க போகிறது உள்ளிட்ட பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவு முழுக்க நாம தெளிவா பார்க்க போகிறோம். ஈரோடு கிழக்கு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வந்து சமீபத்துல இறந்து போனார். அவர் இறந்ததற்கு பிறகு இப்ப இடைத்தேர்தலை கொண்டு வர போறாங்க, இடைத்தேர்தல் வைக்க போறாங்க. இப்ப ஒரு எம்எல்ஏ இறந்துட்டாருன்னா 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் வச்சாகும். இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. தற்பொழுது அரசியல் கட்சிகள் முழு மூச்சாக இந்த தேர்தலில் பணியாற்றுவதற்கு தயாராகி விட்டன. திமுக ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் பாஜக, பாமக, இப்படி பல அரசியல் கட்சிகள். அப்புறம் இந்த கொங்கு நாடு பெல்ட்லயே பாத்தீங்கன்னா கொங்கு நாடுங்கிற பேர்ல 2-3 கட்சிகள் இருக்கிறது அவங்க. இப்படி பல கட்சிகளும் வந்து அந்த ஈரோடு கிழக்கை தற்பொழுது குறிவைத்துள்ளன. இதுல வந்து பாமக ஒதுங்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு 90% உறுதியான தகவல். ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்குல அவங்களுக்கு வாக்கு சதவீதம் மிகவும் குறைவு. ஏற்கனவே ஒரு தடவை போட்டிட்டு 1% இன்னமும் தான் அங்க வாக்கு வாங்கினாங்க, அதிகமாக அங்க வாக்குகள் வாங்கல. பாமகவை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருந்து திருச்சி வரைக்கும் வன்னியர் பெல்ட், வட மாவட்டங்கள், இதுதான் வந்து பாமகவுக்கு அதிக செல்வாக்கு. தென் மாவட்டங்கள்ல ஒரு காலத்துல இருந்துச்சு, தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமாக ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அதுல இருந்தவங்களாம் அடுத்தடுத்த கட்சிக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாறி போனதுனால பாமக வலுவிழந்துள்ளது. இதனால ஈரோடு கிழக்கு தொகுதியில பாமக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அந்த தேர்தல்ல, ஈரோடு கிழக்கு தேர்தல்ல பாமக யாருக்குமே ஆதரவு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடலான்னு இருக்காங்க. இதுதான் பாமகவோட நிலைப்பாடாக இருக்க போகிறது. இப்போ அடுத்துதான் நாம திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுகவுல வந்து பாத்தீங்கன்னா முழு மூச்சாக களம் காணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல வந்திருக்கிறாங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு முழுக்க பரவலாக செல்வாக்கு உள்ள ஒரு கட்சி இல்லையா அதிமுக மாதிரியே. அதனால ஈரோடு கிழக்குலயும் வந்து களம் காணுவதற்கு தயாராகிறாங்க. செந்தில் பாலாஜி கிட்ட பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கொங்கு மண்டலம் முழுவதும் திமுகவை பலப்படுத்துவதற்கு செந்தில் பாலாஜி கிட்டதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புகளை கொடுத்திருக்காரு. கொங்கு பெல்ட்ல எப்படியாவது நாம ஒரு எம்எல்ஏ சீட்டாவது ஜெயிக்கணும், திமுக வந்து கொங்கு பெல்ட்ல அதிகமான வாக்காளர்களை பெற வேண்டும், மிகப்பெரிய கட்சியாக வளர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த கொங்கு நாடு, கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது திமுகவுக்கு காலம் காலமாக சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த கொங்கு பெல்ட் அப்படின்னாலே அதிமுக பிஜேபி தான், அவங்க ரெண்டு பேருக்கு தான் அதிக ஆதரவு. திமுக வந்து அங்க முட்டி மோதுவாங்க, ஆனா அவங்களால முடியாது. சோ அந்த மாதிரிதான் வந்து அந்த கொங்கு பகுதிகளில் பிரச்சனைகள் இருக்கு திமுகவுக்கு. அதனால இந்த முறை வந்து எப்படியாவது கொங்கு பகுதியில ஜெயிச்சே ஆகணும், அந்த ஈரோடு கிழக்குல ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களும் தீவிரமாக வேலை செய்து வருகிறார். இப்ப திமுக வந்து அவங்களுடைய நிலைப்பாடை இது வரைக்கும் அறிவிக்கல. அடுத்து யார வேட்பாளர் நிறுத்த போறோம் இது எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க கூடிய விரைவில். இப்ப நம்ம அதிமுக விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கதான் ஒரு மிகப்பெரிய சிக்கலே காத்திருக்கிறது. அதிமுகவுலதான் பெரிய சிக்கல். அது என்ன சிக்கல் அப்படின்னா, இப்ப அதிமுகவுல இரட்டை தலைமை இருக்கிறது. இந்த இரட்டை தலைமை இருக்கிறதுனால அதிமுகவுல குழப்பம் நீடித்து கொண்டிருக்கிறது. இரட்டை சின்னம் வருமா வராதா? இப்ப ஈரோடு கிழக்குல வந்து போட்டியிட்டாங்க அப்படின்னா இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வரணும், ஒன்னு சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் ஒற்றை தலைமை ஒரே கட்சி அப்படிங்கிற மாதிரி வரணும், நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்தாதான் அவங்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியில போட்டியிடுவதற்கு. அப்படி இல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து தனித்தனியா நிக்கிறாங்க அப்படின்னா இபிஎஸ் வந்து ஒரு கேண்டிடேட்ட ஈரோடு கிழக்குல நிப்பாட்டுவாரு, ஓபிஎஸ் ஒரு கேண்டிடேட்ட ஈரோடு கிழக்குல நிப்பாட்டுவாரு. அப்படி நிப்பாட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இரட்டை இலை சின்னம் கிடைக்காது. இந்த இரட்டை சின்னத்துக்கு பதிலாக புதிய சின்னங்கள் கொடுக்கப்படும். அதனால தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிய பாமக, அதாவது மன்னிக்கணும், பாஜகவிற்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு அதிமுகவுல முடிவு பண்ணிருக்காங்களாம். இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை, அதாவது நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற இந்த அண்ணந்தம்பி சண்டை, இதை வந்து நம்ம ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில அதிமுக போட்டியிட வேண்டாம், கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு கொடுத்துடலாம், கொடுத்துட்டு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது நீயா நானான்னு பாத்துக்கலாம், யாரு இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது அதிமுகவுல முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாம். இதனால இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இப்ப தற்பொழுது பாஜகவுக்கு போக போகிறது. அது மட்டும் இல்லாம அந்த தொகுதியில அண்ணாமலை அவர்கள் போட்டியிட இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. என்னங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து 2024 எம்பி சீட்டு தானே வாங்க போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது எப்படிங்க எம்எல்ஏ சீட்டு வந்து வாங்குவாரு, எம்எல்ஏ சீட் எப்படி கேட்பாருன்னு நீங்க யோசிக்கலாம்.
சட்டமன்றத்திற்குள் அண்ணாமலை அவர்கள் நுழைய வேண்டும். இப்ப அந்த விஷயத்துக்கு நம்ம அடுத்து வருவோம். முதல்ல இந்த அதிமுகவோட பிரச்சனைய இப்ப பார்ப்போம். அதிமுக வந்து இப்ப பாஜகவுக்கு ஒதுக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட 90% உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னு சேர்ந்தால மட்டும்தான் ஈரோடு கிழக்குல போட்டி போட முடியும், அப்பதான் ரெட்டலையே வாங்க முடியும். அதனால வந்து இந்த இந்த தேர்தலையே அவங்க இடைத்தேர்தலையே புறக்கணிக்க போறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து கேண்டிடேட்டா நிப்பாட்டினாரு நின்னாரு அப்படின்னாலோ, அல்லது வேற யாராவது ஒருத்தரை வந்து பாஜக சார்பாக கேண்டிடேட்டா நிப்பாட்டினாலும், அவங்களுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இதுதாங்க இப்ப உண்மை. அதாவது பிஜேபிக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பிஜேபி கிட்ட சொல்லிட்டாங்க அதிமுக. அதனால பிஜேபி என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, நீங்க ரெண்டு பேருமே வந்து பிரச்சாரத்துக்கு வாங்க, இபிஎஸ் அவர்களும் வரணும் ஓபிஎஸ் அவர்களும் வரணும், ரெண்டு பேருமே வந்து தனித்தனியா கூட வாங்க பரவாயில்ல, ரெண்டு பேருமே வந்து பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் வாக்குகள் வந்து பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொங்கு பெல்ட்ல பிஜேபி பலம் வாய்ந்த ஒரு கட்சி தான், ஈரோடும் வந்து கொங்கு பெல்ட் தானே, சோ அங்க பலம் வாய்ந்த கட்சி, தனித்தும் போட்டி இடலாம். தனித்து போட்டியிட்டாலுமே இப்ப அதிமுகவோட ஆதரவு இருக்கும் பொழுது ஒரு கூடுதல் பலம், கூடுதல் ஒரு பெரிய பலம், ஒரு பெரிய கட்சி வந்து இந்தியா அதாவது தமிழ்நாட்டுல வந்து 38% ஓட்டு வச்சிருக்கிற அதிமுக வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க, அண்ணாமலை அவர்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க, பாஜகவுக்காக பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா மக்களினுடைய கவனம் என்பது அந்த அதாவது மக்களுடைய கவனம் வந்து பிஜேபி பக்கம் வரும். சோ இப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து பிஜேபிக்கு ஆதரவா பிரச்சாரம் எல்லாம் பண்ண போறாங்க ஈரோடு கிழக்குல. இது எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க. சரிங்க, இப்ப அதிமுக இந்த மாதிரி ஒதுங்கி இருக்கு, இந்த ரெட்டல சின்னத்துக்கு பயந்துதான் அதிமுக இந்த மாதிரி ஒதுங்கிருக்காங்க. 2024 ரெட்டல சின்னம் வருமா வராதா, இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்குள்ள ரெட்டல சின்னம் வருமா வராதா, இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்களா இல்ல பிரிஞ்சிருவாங்களா கட்சி உடையுமா, இது அனைத்துமே இன்னும் 1.5 வருஷத்துல தெரிய போகுது. அந்த 2024 மட்டும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அனைத்து விஷயங்களும் வெளியே வந்துடும், அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்துடும். இப்போ ஈரோடு கிழக்குல பாஜக அண்ணாமலை சரிங்களா இவங்க வந்து இப்ப உள்ள வராங்க. பாஜக உள்ள வந்தால் ஈரோடு கிழக்கில் பாஜக வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதே போல அண்ணாமலை அவர்கள் ஏன் எம்எல்ஏவாக களம் இறங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இப்போ இதுல பாஜக வந்து ஈரோடு கிழக்குல ஜெயிக்கும் அப்படின்னா அதிமுக கை கோர்த்துச்சுன்னா கண்டிப்பா ஜெயிக்கும், அதுல மாற்றுக்கருத்தே இல்ல. அதிமுக வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. இப்ப அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் ஏன் எம்எல்ஏவா வந்து இறங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும், அதுதான் அண்ணாமலை அவர்களினுடைய முதல் குறிக்கோள். இப்ப எம்பின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 2024 இப்ப எம்பி இருக்காங்கன்னா எம்பி வந்து சட்டமன்றத்துல நுழைய முடியாது, அவங்க நாடாளுமன்றம் தான் சரிங்களா. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அண்ணாமலை அவர்கள் உள்ளே நுழைய வேண்டும், அதுதான் வந்து அவருடைய முதல் டார்கெட்டா இருக்கு. சோ வெளியில இருக்கும் பொழுதே திமுகவுக்கு இவ்வளவு குடைச்சல் கொடுக்கிறாரு அண்ணாமலை அவர்கள், அப்ப சட்டமன்றத்துக்குள்ள எம்எல்ஏவா அண்ணாமலை அவர்கள் போயிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக தமிழகத்தில் பாஜகவை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ்நாடு பிஜேபி, தமிழக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இந்த எம்பி சீட்டை விட எம்எல்ஏ சீட்டை தான் வந்து நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். நமக்கு வந்து சட்டமன்ற தொகுதி தான் முக்கியம். இப்ப வந்து பிஜேபி தேசிய கட்சி டெல்லி தலைமை இருக்காங்கன்னா அவங்க பாத்துப்பாங்க இந்த எம்பி எலெக்ஷன்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. சோ நம்ம வந்து மாநில கட்சியா அதாவது மாநில தலைவர் வந்து தமிழகத்துல இருக்காரு அப்படின்னா இவங்களுடைய முதல் டார்கெட் என்னவாக இருக்க வேண்டும், தமிழக பிஜேபியில இருக்கவங்களோட முதல் டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ள எப்படி நுழையணும், எம்எல்ஏவா எப்படி உள்ள நுழையணும், சோ அதிக எம்எல்ஏக்களை எப்படி பெற வேண்டும், அதுதான் தமிழக பிஜேபியோட டார்கெட்டா இருக்கும். டெல்லி பிஜேபியோட டார்கெட்டு எம்பி சீட்டு, தமிழ்நாட்டில் 39 இருக்கா, பாண்டிச்சேரியில் 1 இருக்கா, 40 எத்தனை அடிக்கணும் அது அவங்க பார்த்துப்பாங்க சரிங்களா. ஸோ தமிழக பிஜேபியை பொறுத்தவரை சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும், ஏற்கனவே 4 நுழைஞ்சிருக்காங்க. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் உள்ள போனாரு அப்படின்னா நிச்சயமா இன்னொரு கூடுதல் எம்எல்ஏ கிடைப்பாங்க, அப்புறம் திமுகவிற்கு மரணடி கொடுக்கலாம் உள்ள போனா. வெளியில இருக்கும் பொழுதே திமுக இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போனாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நாம வந்து அதாவது தமிழக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் கட்சியை வந்து பலப்படுத்தணும், அதற்கு அண்ணாமலை அவர்கள் எம்எல்ஏ ஆனாரு அப்படின்னா அது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகும், அந்த செய்தி மக்கள் மத்தியில் பேசப்படும். இப்ப அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில தெரிய வரும். அப்பதான் வந்து இந்த எம்எல்ஏ சீட்டை நம்ம அதிகமாக பெறும் பொழுதுதான் இந்த தமிழகம் என்ற இந்த மாநிலத்துல மக்கள் வந்து நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. நம்ம எம்பியா இருக்கிற வரையும் எம்பியை வந்து யாரும் பெரும்பாலும் கண்டுக்க மாட்டாங்க,
சரிங்களா? ஏன்னா எம்எல்ஏக்கள் எம்பிக்களை விட எம்எல்ஏக்கள் தான் அதிகமாக அந்தந்த தொகுதிகளில் மக்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள். ஸோ தமிழக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் தான் மிக முக்கியம். அண்ணாமலை அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிச்சயமா போட்டி போடுவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. விரைவில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரலாம். அண்ணாமலை அவர்கள் ஈரோடு கிழக்குல போட்டி போட்டாரு அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு ஆதரவு கொடுங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களை ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.